நன்றி. கடவுள் வாழ்த்தை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல். இந்த நிகழ்வுடைய ஆரம்பத்திலே கடவுள் வாழ்த்திலே நான் உங்களை எழுந்திருக்க வேண்டிய சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதால் சொல்லாமலேயே குறிப்பறிந்த உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. சம்பிரதாயபூர்வமாக மங்கள விளக்கேற்றல் பொதுவாக நம்முடைய தமிழர்களுடைய மரபு அப்படித்தான். மங்களகரமாக நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இப்போது நான் அழைப்பது திருமதி சேனாதிராஜா அவர்களை முதலிலே அழைக்கின்றேன். திருமதி சேனாதிராஜா அவர்கள் பற்றிய சில குறிப்புகள். ராமநாதன் கல்லூரியினுடைய மூத்த பழைய மாணவி. 1945 ராமநாதன் கல்லூரியிலே பயின்று இந்தியாவில் கலைப்பட்டதாரியாக பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த பழைய மாணவி, கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பாடசாலையிலே ஒரு படித்த மாணவி. இன்று இந்த பாடசாலை அல்லது கல்லூரி 100 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றது. ஒரு மகளிர் பாடசாலையிலே நீண்ட பாரம்பரியம் கொண்ட இந்த கல்லூரியின் ஒரு முதன்மை, ஒரு மூத்த பழைய மாணவி என்று சொல்வதிலே அவருக்கு ஒரு பெருமை. அவரை இந்த மங்கள விளக்கீட்டிலே நீங்கள் அழைத்தமை இந்த நிகழ்வுக்கு ஒரு பெரிய பேறு. அடுத்து நான் அழைப்பது திருமதி சரஸ் நடராஜா, ராமநாதன் கல்லூரியினுடைய பழைய மாணவி. திருமதி சரஸ் நடராஜா, திருமதி சுபத்ரா விவேகானந்தன் பழைய மாணவி. 42 வருடங்கள் ராமநாதன் கல்லூரியிலே இருந்தவர். 7 வருடங்கள் மாணவியாக அந்த கல்லூரியிலே படித்தவர். 35 வருடங்கள் ஆசிரியாக, உப அதிபராக, அதிபர் என்று பல்வேறு பதவிகளை அந்த கல்லூரியிலே வகித்தவர். இந்த கல்லூரியினுடைய பொன்விழா, வைர விழா, நூற்றாண்டு விழா என்று அத்தனை விழாக்களையும் கண்ட ஒரு மாணவியாக, ஆசிரியாக, அதிபராக இந்த காலத்திலே அவர் விளங்கியிருந்தார். உண்மையிலே அவருக்கு நீங்கள் மனமாற உருமாற அவருக்கு கைதட்டி வாழ்த்துவது பொருத்தமானதுதான். மகள விளக்கேற்றலுக்கு நான் அடுத்து அழைப்பது திருமதி நாகேஸ்வரன் பழைய மாணவி. திருமதி நாகேஸ்வரன் பழைய மாணவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி ரட்னேஸ்வரி நவரண்ணம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பழைய மாணவி. திருமதி மோகனா சிவபாதம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி மோகனா சிவபாதம் பழைய மாணவி. டாக்டர் சாரதா சிவஞானவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் சாரதா சிவஞானவேல் அவரோடு இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்விலே விரைவாக இணைந்து கொள்வதற்கு டாக்டர் சாரதா நரசிம்மன் அவர்களையும் அன்போடு இங்கே அழைக்கின்றோம். இலங்கையினுடைய பாடசாலை வரலாற்றில் மிகவும் புகழ்பூத்த ஒரு குடும்பத்திலே பிறந்த சர் ராமநாதன், சர் பொன் ராமநாதன் அவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கல்வி சாலை ராமநாதன் கல்லூரி. ஒரு பெரும் புரவலராக இருந்து தங்களுடைய நிதிவளம், நிலவளம் போன்றவற்றை இந்த கல்லூரியினுடைய கல்வி தேவைக்காக உவந்தளித்த ஒரு பெருந்தகைதான் சேர்வன் ராமநாதன். இலங்கை தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிலும் சரி, அல்லது இலங்கை அரசியல்வாதிகளுடைய வரலாற்றிலும் சரி, ஒரு தனியார் இடத்தை பெற்ற ஒரு பேறு பெற்ற ஒருவராலே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இன்றைய வரையிலும் அது நல்ல பெறுபேறுகளை
அங்கே கற்கின்ற மாணாக்கர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்பதை இந்த வேளையிலே நாம் பதிவு செய்கின்றோம். மங்கள விளக்கேற்ற நிகழ்விலே இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ராமநாதன் கல்லூரி பற்றி சுருக்கமான விஷயங்களை சொல்லிக்கொண்டு செல்லலாம். ராமநாதன் கல்லூரி இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக 1983 பின்னர் பல்வேறு குடாநாட்டிலேயே ஏற்பட்ட அசாதாரண நிகழ்வுகள் காரணமாக அந்த பாடசாலையினுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட இன்றைக்கு மீண்டும் அது தன்னுடைய எழுச்சியோடு எழுந்து நிற்பது உங்களை போன்ற பழைய மாணவிகள், ஆசிரியர்கள், அங்கே அதிபர்களாக இருந்தவர்களுடைய அர்ப்பணிப்பு. பிரித்தானிய கிளை மாத்திரமல்ல, குலத்திலே வாழ்கின்ற பல்வேறு இந்த பழைய மாணவிகளுடைய சங்கம் செய்கின்ற அளப்பரிய சேவைகள், யாழ்ப்பாண குடாநாட்டிலே இலங்கை தீவிலே வாழ்கின்ற அந்த கல்லூரியின் பழைய மாணவிகள், ஆசிரியர்கள் போன்றவர்களுடைய அர்ப்பணிப்போடு பல நல்ல கைங்கரியங்கள் அங்கே இடம்பெற்று வருகின்றன. இன்னும் பல தேவைகள் அங்கே அதற்கு இருப்பதாக அண்மையிலே இந்த 100 ஆண்டு விழாவினுடைய மலரின் போது அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆக நான் கர நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்து இந்த நிகழ்வினுடைய அட்டவணையின்படி மௌன நிகழ்வு ஒன்றுக்கு இதிலே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. ஒரு 1.5 நிமிடங்கள் எல்லோரும் எழுந்து ஒரு மௌனமாக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. பாடசாலையினுடைய கீதம் பாடுவதற்கு இங்கே நான் அழைக்கின்ற பழைய மாணவிகளுடைய வழி நடத்தலின் வாயிலாக அதனை இங்கே ஊக்குவிக்க வருகின்றவர்கள் பழைய மாணவிகளுடன் பிள்ளைகள், அவர்களை வழிப்படுத்தி இருக்கின்றார் இந்த கல்லூரியுடைய பழைய மாணவி திருமதி கோஷி சிவரேசராஜா. அவருடைய நெறிப்படுத்தலின் கீழ் கல்லூரி கீதத்தை பாடுவதற்கு இங்கே இந்த கல்லூரியிலே படித்த பழைய மாணவிகளின் பிள்ளைகள் வருகின்றார்கள்.